டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் சொகுசு வாழ்க்கை வாழும் காட்சிகள் மீண்டும் வெளியாகியுள்ளன. டெல்லி மாநில அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் அவர் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து வருவது குறித்து ஏற்கனவே சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் மீண்டும் ஒரு சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அதில் அமைச்சர் சத்யேந்திர ஜெயினின் அறையை சிலர் பெருக்கி படுக்கை விரிப்புகளை சரி செய்வது, பின்னர் அவரை காண வந்தவர்களுக்கு சிறை அறையில் அவர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் உள்ள விடுதி ஒன்றில் 10 மாணவர்களை மின்சாரம் தாக்கியதில் 5 பேரின் நிலை கவலைக்குரிய வகையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு 24 பர்கானா மாவட்டத்தில் உள்ள விடுதியில் ஏற்கனவே மின் வயர் ஒன்று பழுதடைந்திருந்ததாகவும், ஆனால் அதை சரி செய்வதில் விடுதி நிர்வாகம் போதிய அக்கறை காட்டாததே இந்த துயரச் சம்பவத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும் ஆரம்பகட்ட தகவல்கள் கூறுகின்றன. மின்சாரம் தாக்கிய மாணவர்கள் அனைவருக்கும் அப்பகுதியில் உள்ள கர்க் வீப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. வளர்ப்பு நாய் ஒன்று உரிமையாளருடன் லடாக் நகரை நோக்கி பைக்கில் பயணித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் பகிர்ந்து வருகின்றனர். லடாக் நகருக்கு சாகச பைக் பயணம் மேற்கொண்ட நபர் ஒருவர் தமது வளர்ப்பு நாயையும் உடன் அழைத்துச் செல்ல முடிவெடுத்தார். இதையடுத்து அந்த நாய் அமர்வதற்காக தனி இருக்கையை பைக்கில் மாட்டி அதில் அமர வைத்து அழைத்துச் சென்றார். காற்றில் கண்கள் பாதிக்காதவாறு கண்ணாடு அணிவிக்கப்பட்ட நாய் அந்த பைக்கில் வசதியாக அமர்ந்து சென்ற காட்சியை தமது இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டுள்ளார். இக்காட்சிகளை ஏராளமான நெட்டிசன்கள் பார்த்து மகிழ்ந்து பகிர்கின்றனர். அடுத்த நிதி ஆண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் 400 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பதற்கான திட்டம் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அடுத்த 3 ஆண்டுகளில் 475 வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், 2024 ஆண்டில் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ரயில் போக்குவரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடந்த குக்கர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக மைசூருவில் காவல்துறையின் ஒப்புதலோடு தான் வீடுகளை வாடகைக்கு விட வேண்டும் என பொதுமக்களை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து புதிய விதிகளை வகுத்துள்ள மைசூர் போலீசார் வீட்டு உரிமையாளர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தடையில்லா சான்றிதழ் பெற்றுக் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே வீடுகளை வாடகைக்கு விட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதன் மூலம் குற்றத் தடுப்பு பணிகளை சரியாக மேற்கொள்ள முடியும் என்றும், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதும் எளிமையாக இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் பாஜகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் ஒரு சிறுவனுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டதாக ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள குஜராத் மாநில ஆம் ஆத்மி நிர்வாகி இட்டாலியா, கடந்த 27 ஆண்டுகளில் எதையும் சாதிக்காத பாஜக தற்போது தோல்வி பயத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அக்கட்சியின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத பாஜகவினர் கல்வீசி தாக்கியதாகவும், இதில் ஒரு சிறுவன் நெற்றியில் காயம் ஏற்பட்டதாக ஆம் ஆத்மி நிர்வாகி இட்டாலியா, இதற்கெல்லாம் வாக்காளர்கள் பதில் தருவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அணி பாகிஸ்தான் வரவில்லை என்றால் நாங்களும் இந்தியா வரமாட்டோம் என எச்சரித்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ரமேஷ் ராஜாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் பதிலடி தந்துள்ளார். பாகிஸ்தானுடன் சுமூக உறவு இல்லாததால் அந்நாட்டுக்கு செல்வதை இந்திய கிரிக்கெட் அணி புறக்கணித்து வருகிறது. இதனால் அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெறும் ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்க இந்திய அணி வராவிட்டால் இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பைக்கு செல்ல மாட்டோம் என்று ரமேஷ் ராஜா எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலடி தந்த மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், விளையாட்டு உலகில் இந்தியா ஒரு பெரிய சக்தி என்றும், நம் நாடு மீது எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கோமாளி என யூபி யோகி ஆதித்யநாத் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து சோம்நாத் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட யோகி ஆதித்யநாத் முஸ்லீம் வாக்கு வங்கியை மனதில் வைத்து மற்ற மதங்களை காங்கிரஸ் உதாசீனப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். டெல்லியிலிருந்து வந்திருக்கும் கோமாளியான அரவிந்த் கெஜ்ரிவால் பயங்கரவாதம் மற்றும் ஊழலுக்கு ஆதரவானவர் என்றும் சாடினார். பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதலை சந்தேகத்திற்கு உள்ளாக்கிய கெஜ்ரிவால் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதையும் எதிர்த்தவர் என்பதை குஜராத் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார்.
பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலடி தந்துள்ளார். கெஜ்ரிவால் பயங்கரவாதத்திற்கு ஆதரவானவர் என பேசும் யோகி ஆதித்யநாத்தின் தேர்தல் பிரச்சார உரையை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள கெஜ்ரிவால், மோசமான முறைகேடுகள், போக்கிரித்தனம், கேவலமான அரசியல் ஆகியவற்றை விரும்பினால் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றும், பள்ளிகள், மருத்துவமனைகள், மின்சாரம், தண்ணீர், சாலைகள் வேண்டுமானால் ஆம் ஆத்மிக்கு வாக்களியுங்கள் என்றும் ஹிந்தியில் பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டாம் வாய்ப்பாட்டை சரியாக சொல்லாத 5ஆம் வகுப்பு மாணவியின் கையில் ஆசிரியர் ஓட்டை போட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூர் மாவட்டம் பிரேம் நகரில் உள்ள பள்ளியில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக மாணவி போலீசில் கொடுத்துள்ள புகாரில் வாய்ப்பாட்டை சொல்லாததால் ஆசிரியர் ட்ரில்லரால் தனது இடது கையில் துளையிட்டதாகவும், உடனடியாக அருகில் இருந்த மாணவர் அதனை துண்டித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். ஆசிரியரின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. மாணவியின் உறவினர்கள் பள்ளிக்குள் நுழைந்து தகராறில் ஈடுபட்ட பின்னரே இந்த விஷயம் வெளியில் வந்துள்ளது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் காதலி ஸ்ரத்தா பாக்கரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த வழக்கில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட அப்தாப் அமீன் பூனாவாலா 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பில் வைக்கப்படுவார் என திகார் சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கில் கடந்த 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவரின் காவல் முடிவடைந்ததையடுத்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து அவரை மேலும் 13 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதையடுத்து திகார் சிறையில் முதல் முறை குற்றவாளிகளுக்கான சிறையின் 4 அவர் அடைக்கப்பட்டார். அவரது செயல்பாடுகளை மிக நுணுக்கமாக கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அப்தாப்பிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடந்து முடிந்துள்ள நிலையில் நாளை நார்கோ சோதனை நடத்தப்பட உள்ளது. குஜராத்தில் பாதுகாப்பு படைக்கு நிறுத்தப்பட்ட துணைநிலை ராணுவப்படை வீரர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சக வீரர்கள் இருவர் கொல்லப்பட்டனர். குஜராத் மாநிலத்தில் வரும் 1 மற்றும் 5ஆம் தேதி என இரு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அங்கு துணைநிலை ராணுவ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் போர்பந்தர் பகுதியில் வீரர் ஒருவர் சக வீரர்களை AK-56 எந்திர துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் இரு வீரர்கள் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயமடைந்தனர். சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான AM சர்மா தெரிவித்துள்ளார். வேலை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை சேவைகளையும் பெற பிறப்பு சான்றிதழை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுச் சட்டம் 1969 கீழ் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் என்றாலும், அதனை வேலை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் பொருந்துமாறு மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான சட்டத்திருத்தம் வரும் December 7ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பிறப்பு சான்றிதழ் கட்டாயமான அதன் முழு செயல்முறையும் ஆன்லைன் மூலம் இணைக்கப்படும் என்றும், ஒருவருக்கு 18 வயது நிறைவடைந்தவுடன் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் தானாகவே இணைந்துவிடும் என்றும் தெரிகிறது.